சென்னை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஜப்பான் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தின் ஓராண்டு நிறைவு விழா நடைபெற்றது. மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், ஜப்பான் நாட்டு தூதர் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல மருத்துவமனையில் கோடைகால நீர்மோர் பந்தலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். 5.77 லட்சம் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மையத்தை ஜெய்கா அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தமிழக அரசுக்கும் தமிழக சுகாதாரத்துறைக்கும் பாராட்டு தெரிவித்ததாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தியும் ஸ்டெர்லைட், நியூட்ரியனோ, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலிய மண்டலம், ஒட்டுமொத்த மீனவர்களை அடியோடு அழிக்கும் சாகர்மாலா திட்டத்தை கண்டித்து கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் திரைப்பட இயக்குனர் கௌதமன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குனர் சிகரம் பாரதிராஜா, இயக்குனர் பேரரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ், தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காவேரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட தமிழக பிரச்சினைகள் குறித்து பாரதிராஜா, கௌதமன் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். தமிழக மாணவர்கள் நீட் தேர்வினை வெளி மாநிலங்களுக்கு சென்று எழுத நேரிட்டால் பல சிரமங்களுக்கு உள்ளாகி அவதிப்படுவார்கள் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தோட்டக்கலை வளாகத்தில் விவசாயிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட துறைகளைச் சார்ந்த அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். மேலும் காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி குறித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் தொடர்பாகவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள A425 காமய கவுண்டன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதன் பின்னர் 2ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட மனுக்கள் எவை என்பதை அறிவிப்பு பலகையில் நோட்டீஸாக ஒட்டப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் அறிவித்திருந்தனர். ஆனால் நோட்டீஸ் ஒட்டப்படாததை கண்டித்து பல்வேறு கட்சியினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி மேலாண்மை வாரிய வழக்கில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பது மூலம் தமிழகத்திற்கு உரிய நீதி கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டதாகவும் இதனை கடுமையாக கண்டிப்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலை முன்பு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசு மற்றும் கர்நாடக அரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க வலியுறுத்தி சேலம் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வரும் 11ஆம் தேதி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் 2வது குடிநீர் திட்டம் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இதற்காக நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் கடம்பூர் ஜெயராஜு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் காவேரி மேலாண்மை வாரியம் வழக்கில் நீதிமன்றம்தான் முடிவெடுக்கும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் CP என்ற தங்க நகைக்கடையை மதுரை வீரன் சபரிநாதன் ஆகியோர் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு பழைய தங்க நகைகளை வாடிக்கையாளர்களிடம் வாங்கி புதிய தங்க நகைகள் தருவதாக விளம்பரம் செய்து தங்க நகை கண்காட்சியும் நடத்தினர். மேலும் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தங்க நகை கடைக்காரர்களிடம் நகைகளை கடனாக வாங்கிவிட்டு இருவரும் தலைமற வாங்கினர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் குடியேறி சபரி ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வந்துள்ளனர். இவர்களால் பாதிக்கப்பட்ட உடுமலைப்பேட்டைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் ஒசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த தகவல் கிடைத்தவுடன் மதுரை வீரன் சபரிநாதன் ஆகியோர் விஷம் அருந்தி தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விசாரணையில் இருவரும் தந்தை மகன் என தெரிய வந்தது. இவர்கள் சுமார்
10 கோடி ரூபாய்க்கு மேல் தங்க நகை மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் மரிய மனோன்மணி. இவர் கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை புறசைவக்கத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு குடும்பத்தாருடன் வந்துள்ளார். இரவு 9 மணி அளவில் புறசைவக்கத்திற்கு சென்று கடைகளில் சில பொருட்கள் துணிகளை வாங்கி கொண்டு வீடு திரும்ப சுரேஷ்குமார் என்பவரின் ஆட்டோவில் பயணம் செய்துள்ளார். ஆட்டோ எழும்பூர் நாயர் மேம்பாலம் அருகில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களில் ஒருவர் ஆட்டோவில் இருந்த மரிய மனோன்மணி வைத்திருந்த கைப்பையை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தனர். உடனே நிலைமையை புரிந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ்குமார் குற்றவாளிகளின் இருசக்கர வாகனத்தை தனது ஆட்டோவால் விரட்டி சென்று பிடித்தார். இதனையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் கொள்ளையர்களை காவல்துறையிடம் சுரேஷ்குமார் ஒப்படைத்தார். குற்றவாளிகளை தனது உயிரை பணயம் வைத்து ஆட்டோவில் துரத்தி சென்று துணிச்சலாக மடக்கி பிடித்த ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ்குமாரை சென்னை காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தனது அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்து வெகுமதி வழங்கினார். பிரதமர் மோடியின் வாயிலிருந்து உண்மை வர வேண்டும். மக்களின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தீர்களா? 2 கோடி வேலைவாய்ப்பு என்ன ஆனது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக விவசாயிகளுக்கு மத்திய அரசு செய்ததும் குறித்தும் மோடி குறித்த ரிப்போர்ட் கார்டையும் வெளியிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சி நாட்டின் தேசிய தலைவர்களை அவமானப்படுத்திவிட்டது. இராணுவத்தினர் நடத்திய துல்லிய தாக்குதல் குறித்த நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளனர் என்று கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே உள்ள கொம்புக்காரன் அத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவிலில் கோடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தூத்துக்குடி, வள்ளநாடு, நெல்லை, பாளையங்கோட்டை, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 44 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.